இந்த அமித்ஷா பிரச்சாரம் செய்யக்கூடிய அங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னது, நாங்க அதை அப்படி ஆக்கிருவோம், இதை இப்படி ஆக்கிருவோம், பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஆசை வார்த்தை சொல்வது. அந்த அக்கௌண்ட்ல வங்கி கணக்குல 15 லட்சம் செலுத்தப்படும், அதே போல 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும், வெளிநாட்டு கருப்பு பணம் மீட்கப்படும் என்றெல்லாம் அடிச்சு விட்டார்ல. அது போன்று அவர் என்ன செய்யறாரு, அமித்ஷா அங்க வந்து காஷ்மீர்ல வந்து அவர் தேர்தல் பரப்புரையின் போது இந்த மாதிரி வந்து பொய்யா அடிச்சு தள்ளுறாரு என்று மல்லிகார்ஜுன கார்கே வந்து சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டி மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எப்பா நீ அறிவிக்கிற இந்த திட்டமும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம் என்று சொல்லி மிக தெளிவாக என்ன செஞ்சிருக்காங்க, ஜம்மு காஷ்மீருடைய அந்த மக்கள் நல்ல ஒரு முடிவை எடுத்து அவங்க அந்த காங்கிரஸுடைய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, நேற்றைய தினம் வெளியான 2 மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் குறித்த ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். தேர்தல் முடிவுகளை குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய பொது செயலாளரும் மற்றும் காங்கிரஸ் கட்சி எம்பியுமான ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அரியானா தேர்தலை குறித்து அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். டெல்லியில செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள், அரியானாவில் கல நிலவரத்துக்கு எதிரான முடிவுகள் வந்திருக்கிறது, இந்த முடிவுகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் அரியானாவுடைய அந்த மாநிலத்துடைய தேர்தல் முடிவுகளை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல தொடர்ச்சியாக அவர் சொல்லும் பொழுது அரியானா மாநில மக்களுடைய அந்த விருப்பத்திற்கு மாற்றமான முடிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது, மாநில மேம்பாட்டிற்கான மக்கள் ஏற்படுத்திய அவர்களுக்கு ஏற்பட்ட எண்ண ஓட்டத்திற்கு எதிரான ஒரு முடிவு வந்திருக்கிறது. அதுபோன்று இன்னும் அவர் அரியானாவுடைய தேர்தலை குறித்து சொல்லும் பொழுது, 3 மாவட்டங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த புகார் வந்து எழுந்திருக்கிறது, அதோடு மாத்திரம் இல்லாமல் வேட்பாளர்களுடைய புகார் மனுக்களையும் இணைத்து நாளை அல்லது நாளை மறுநாள் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்க இருக்கிறோம் என்று ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் இந்த அரியானா மாநிலத்துடைய தேர்தல் குறித்தும் அந்த தேர்தலுடைய முடிவுகள் என்பது கள நிலவரத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்பட்ட அந்த கோளாறு குறித்தும், அதே போல இன்னும் வேட்பாளர்களுடைய மனுக்களை குறித்தும் எல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு போய் இந்த தகவலை சேர்ப்பிப்போம் என்கின்ற வகையில் அவர்கள் சொல்லி அந்த மாநில மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு இந்த முடிவை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அந்த தகவலை கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அரியானாவுடைய தேர்தலில் இன்னொரு குறிப்பிட்டு நம்ம பார்க்கறதா இருந்தா, வினேஷ் போகட் என்று சொல்லக்கூடிய குத்துச்சண்டை வீராங்கனை, இவங்களுடைய அந்த செய்தி எல்லாம் பரவலா பொதுமக்கள் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான். இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அரியானாவுடைய ஒரு தொகுதியில அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இவங்க குத்துச்சண்டை வீராங்கனையாக இருக்கிறார்கள். இவர்கள் மீது பாஜகவை சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பாலியல் சம்பந்தமான அந்த குற்றச்சாட்டுகள் எழுகிறது. இவங்க எல்லார்கிட்டையும் வந்து முறையிடுறார்கள், தலைவரிடம் கூட கொண்டு செல்கிறார்கள். ஆனா இவங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. பல கட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தியும் கூட தங்களுடைய பதக்கங்களை எல்லாம் நாங்கள் திரும்பி கொடுப்போம் என்று அவர்கள் சொல்லி கூட நியாயம் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வேற ஒரு இடத்துல நடக்குது போட்டி, அங்க கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா 100 கிராம் குறையுது, 50 கிராம் குறையுது என்று சொல்லி இவர்களை போட்டியில் பங்கெடுக்க விடாம, மல்யுத்த வீராங்கனை இவங்க, அந்த போட்டியில பங்கெடுக்க விடாமலாம் வந்து செய்தார்கள் என்றெல்லாம் வந்து முன்னாடி உள்ள தகவல். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே காங்கிரஸில் இணைந்து தற்போது நடைபெற்ற இந்த ஹரியானாவுடைய தேர்தலில் அவங்க ஜூலானா தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து ஹரியானா தேர்தலுடைய தகவல்களை நாம் பார்க்குறோம். அப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸும் தேசிய மாநாட்டு கட்சியும் கூட்டணி அமைத்து அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். அவருடைய கட்சி என்பது அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறது. இது குறித்து உமர் அப்துல்லா போன்ற அந்த தலைவர்கள்லாம் சொல்லும் பொழுது, 10 வருடத்திற்கு பிறகு நடைபெற்ற இந்த தேர்தலில் மக்கள் சிறப்பான ஒரு வெற்றியை தந்திருக்கிறார்கள்,
கண்டிப்பாக அவருடைய தேவை என்னவோ அதை நாங்கள் பூர்த்தி செய்ய முயற்சிப்போம் என்றெல்லாம் பூரித்து கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த 10 ஆண்டுல நடந்து பெற்ற அந்த கொடுமைகள் இருக்கு இல்லைங்க, காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கம் வேலை பார்த்தது. அதோடு மட்டும் இல்லாம ஒரு மாநிலமாக இருந்த ஒன்றை யூனியன் பிரதேசமாக மாற்றக்கூடிய ஒரு வேலையையும் இந்த ஒன்றிய அரசாங்கம் செய்தது. மக்கள் என்ன செய்யறாங்க, 10 வருஷம் கழிச்சு நடக்குதுன்றாங்க பாருங்க எலெக்ஷன். மக்கள் வந்து குறிவைத்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். தேர்தலில் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கல்ல, போலிங் என்று சொல்லக்கூடிய அதுல பாத்தீங்கன்னா அதிகமான சதவீதம் போலிங் ஆகியிருக்கிறது. அதிகமான மக்கள் தேர்தலில் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று அந்த ஒரு செய்தியும். ஏன் இப்ப ரிசல்ட் வந்த பிறகுதான் நமக்கு தெரிகிறது. மிக ஆர்வமாக மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் சுயமாக நல்ல விதமாக அங்க ஒரு ஆட்சி வந்து அமைந்து அந்த மக்கள் சுதந்திரமாக எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ, ஏன்னா அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, வெற்றி பெற்ற தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணியில் இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இது குறித்தும் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதை மீண்டும் மாநில அந்தஸ்துக்கு உயர்த்துவதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்பது அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல அதையும் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள். அதே போல காஷ்மீருடைய தேர்தலுடைய அறிக்கை இருக்குல்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா இந்த அமித்ஷா பிரச்சாரம் செய்யக்கூடிய அங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னது, நாங்க அதை அப்படி ஆக்கிருவோம், இதை இப்படி ஆக்கிருவோம், பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஆசை வார்த்தை சொல்வது என்ன சொல்றாங்க தெரியுமா. அதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 10 ஆண்டுகால ஆட்சி இருக்குல்ல, அதாவது ஆட்சியே இல்லாம தேர்தல் இல்லாம இந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, இந்த 10 ஆண்டுகாலம் என்பது ஒன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்று. இப்ப நமக்கு இயல்பா என்ன கேள்வி வருது, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவுக்கு நீங்க அந்த மக்களுக்கு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் அதையெல்லாம் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்களா? இப்ப அவங்க தேர்தலில் வேற கட்சிகளும் வெற்றியை தந்திருக்கிறார்கள், பரிசளித்து இருக்கிறார்கள். அப்ப என்ன அப்படின்னா அங்க உள்ள மாநில மக்களுக்கு அவருடைய உணர்வுகளுக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தெளிவா தெரியுது. இன்னும் என்ன தேர்தல் அந்த அறிக்கையில மக்களுக்கான வாக்குறுதி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம், சுற்றுலா மையத்தை நாங்கள் அங்கே அமைப்போம், பண்டிட் சமூகத்தை நாங்கள் பாதுகாப்போம். இதை வச்சுதான் அங்க உள்ளுக்குள்ள என்ன செஞ்சாங்க, அரசியல்லாம் பண்ணாங்க, சம்பந்தமா உங்களுக்கு சில திரைப்படங்கள்லாம் கூட எடுத்தாங்க. அதே போல மிக அழுத்தமாக அவங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லும் பொழுது 370 இந்த சிறப்பு அந்தஸ்து இருக்குல்ல இது மீண்டும் வராது அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னாரு. குடும்ப தலைவிக்கு ஆண்டுக்கு 18,000 வழங்கப்படும், ஆண்டுக்கு 2 சிலிண்டர்கள் இலவசமாக, ஆண்டுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 3,000 வழங்கப்படும் என்றெல்லாம் பலவிதமான இவர்கள் வழக்கமா சொல்லுவாங்களே அந்த விதமா வந்து தகவல் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, தேர்தல் அறிக்கையில் பரப்புரைகள்ல இவங்க வந்து செஞ்சிருக்காங்க. இதை கூட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவங்க சொல்றாங்க, அத இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து பொய்யா சொல்லிட்டு போறாரு. எப்படின்னா அவர் குறிப்பிட்டு சொல்றார், மோடி வந்து மக்களுக்கு சொன்னார அது போல 5 லட்சம் போடப்படும் மக்களுடைய அந்த அக்கௌண்ட்ல வங்கி கணக்குல 15 லட்சம் செலுத்தப்படும், அதே போல 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும், வெளிநாட்டு கருப்பு பணம் மீட்கப்படும் என்றெல்லாம் இவரு அடிச்சு விட்டாருல்ல. அது போன்று அவர் என்ன செய்யறாரு, அமித்ஷா அங்க வந்து காஷ்மீர்ல வந்து அவர் தேர்தல் பரப்புரையின் போது இந்த மாதிரி வந்து அடிச்சு தள்ளுறாரு, பொய்யா அடிச்சு தள்ளுறாரு என்று மல்லிகார்ஜுன கார்கே வந்து சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டி மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எப்பா நீ அறிவிக்கிற இந்த திட்டமும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம் என்று சொல்லி மிக தெளிவாக என்ன செஞ்சிருக்காங்க, ஜம்மு காஷ்மீருடைய அந்த மக்கள் நல்ல ஒரு முடிவை எடுத்து அவங்க அந்த காங்கிரசுடைய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து நம்ம சொல்ல வருவது என்னவென்றால் இது போன்று, ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருந்தாங்க, அது போன்று ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்கள் நாம் அனைவரும் மிக தெளிவாக நாம வந்து காத்திருந்து நமக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நாட்டுடைய வளர்ச்சிக்கு அதே போல நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு யாரு வர வேண்டுமோ, எது வந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறதோ அதையெல்லாம்
நாம் வந்து கணக்கிட்டு இந்த மக்கள் போன்று தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.